இப்படி முக்கி முக்கி அழுதுகிட்டு இருந்தா என்ன கண்ணால நிக்கவா போகுது? மூணு பேருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அவனை எடுத்து நிற்போம். அதுக்கு அவன் ஒத்து வரலன்னா இவளை வீட்டை விட்டு தாட்டுவோம். என்ன சொல்ற? இன்னொரு தடவை நீ வாசல தாண்டி இருந்தா உங்க அப்பா மட்டும் தாண்டி செத்துருப்பாரு. ஆனா இன்னொருத்தன் உன்னை தொடர்றதுக்கு சம்மதிச்சிருக்க பாரு. இதுல பொம்பளை வர்க்கத்தையே சாகடிச்சிருச்சு. மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து உன் கையாலே சாவடிச்சிரு. அவள எந்திரிடி, நீ இப்பவே அந்த பையன் கூட போயிடு. உங்க அப்பா அம்தான் நான் பேசுகிறேன். போ. வேணாம்மா, இன்னொரு தடவை நான் வாசப்படியே தாண்டா நிச்சயமா அப்பா உசுரோடு இருக்க மாட்டாரு. அதை விட எனக்கு ஏதாவது அரைச்சு கொடுத்துடுமா, நான் அதை சாப்பிட்டு சந்தோஷமா செத்து போறேன். பாரு, உங்க அப்பா சும்மா நானும் செத்து போறேன்னு பூச்சாண்டி காட்டுவான். அதை கேட்டு நீ பயப்படாதீ, தைரியமா கிளம்பு. இல்ல பாட்டு, அப்பா சொன்ன சொன்னபடி செஞ்சிடுவாரு. அப்பா செத்து என் கல்யாணம் நடக்கிறது விட நானே செத்து போறேம்மா. இந்த பாரு, நான் முண்டச்சானாதான் உன் கழுத்துல மூணு முடிச்சு விழுன்னா அதை என் தலைவிதியா நினைச்சுக்கிறேன். நீ பாத்திர போற பரட்டு பிடிவாதங்கிறது அந்த ஆளு கூட பிறந்த வியாதி மாதிரி. இத்தனை வருஷத்துல எந்த நல்லது கெட்டதையாவது பெத்தவளை ஆகட்டும் என்ன ஆகுதும் ஒரே ஒரு வார்த்தை கலந்திருப்பாரா? புருஷன் தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி பொறுத்து போறதா மரியாதுன்னு இத்தனை நாளும் வாய முடிட்டு இருந்துட்டு. அதனாலதான் அந்த ஆள் இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டு இருக்காரு. அவரோட வரட்டு பிடிவாதத்துக்காக உன் வாழ்க்கை தான் பாழானுமா? அதை விட நீ ஆசைப்பட்ட பையன் கூட ஓடி போறதுல தப்பே இல்லடி, தப்பே இல்லை. கிடையாது.
ஏ மாமா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க. பத்திரிகை எல்லாம் கீழே கிழிச்சு போட்டு வச்சிருக்குது. பத்திரிகையில் ஏதாவது அச்சுப்பிழை இருந்ததா மாமா? நீங்க எல்லாரும் உள்ள இருங்க, நான் ஐயாவுக்கிட்ட பேசிட்டு அப்படியே குஸ்தி வாதிரி அந்த பையனை பார்த்து வந்துடுறேன். என்ன போங்க. மாமா இன்னும் பத்து பேருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டி இருக்கு, அதுக்குள்ள அப்பச்சு பத்திரிகை பிடிங்கிட்டு போதே மாமா. பத்திரிகை வாடா சொல்றேன். நான் சொல்றத கேட்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீயே நிதானமா யோசனை பண்ணி பார்த்தா நியாயம்னு புரிஞ்சுக்குவேன். என்ன மாமா இது, திடீர்னு பேதி கொடுத்த மாதிரி என்னென்னவோ சொல்றீங்க. அதுலடா நம்ம மங்களம் அந்த பையனோட ஓடி போயிருச்சு இல்ல. பரவாயில்ல, உங்க பொண்ணு களங்கத்தை தொடச்சி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததா எனக்கு ஒரு பெருமை. இருக்கட்டுமே, மங்களம் அந்த பையன் அப்பாவே இருக்கு. இருக்கட்டுமே, அந்த பையனும் மங்களத்தை மறக்க மாட்டேங்கிறான். இருக்கட்டுமே, நான் என்ன சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அடுத்த மாசம் நானே நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மாமா இது, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிடுற மாதிரி நான் ஊரு பூரா பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டு இப்ப வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களா? நான் தான் உங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன்டா மாமா. எனக்கு கெட்ட கோபம் வரும், மறுவாதி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறியா இல்லையா? மாமா எனக்கு ஆச்சரிய ஆச்சரியமா வருது, மறுவாதி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறியா இல்லையா? ஏ சட்டையில கை வைக்கிற அளவுக்கு துளிச்சு வந்துச்சு அவனுக்கு. பிச்சி புடுவன் பிச்சி, போனா போதுன்னு மரியாதைக்கு சமாதானம் சொன்னா என்கிட்டயே மல்லு கட்டுற அளவுக்கு புளி விட்டு போனது. கையாவது